ஆதியாகமம் 45 அஞ்சாவது வசனம் வாசிங்க பார்க்கலாம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆண்டவர் தன்னை எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்ததற்கும் உயர்த்தினதற்கும் நோக்கம் என்ன என்பதை யோசேப்பு நன்றாகவே அறிந்திருந்தான். என்ன நோக்கம்? ஜீவரட்சனை செய்யும்படிக்கு என்னை முன்னமே அனுப்பினார் என்று சொன்னால் தன் குடும்பத்தை பஞ்சகாலத்தில் பாதுகாப்பது நம்பர் ஒன். பஞ்சகாலத்தில் அந்த 7 வருஷத்தில் தன் குடும்பம் கானான் தேசத்தில் அழிந்து போகக்கூடாது, அவர்களை கொண்டு வந்து யுத்தத்தை பராமரிக்கணும். ரெண்டாவது, இப்படி தன்னுடைய குடும்பம் ஒரு பெரிய தேசமாக மாற வேண்டும். அதுதான் தேவத்திட்டம். அதுவும் அவனுக்கு தெரியும், அப்பா மூலமா அவன் சரித்திரத்தை கேட்டவன். தன் குடும்பம் பாதுகாக்கப்படணும், தன் குடும்பம் இஸ்ரவேல் என்கிற பெரிய தேசமாய் மாற வேண்டும். மட்டுமல்ல, இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக பரிசுத்த வேதாகமம் உலகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஆமே, பரிசுத்த வேதம் எப்படி வந்தது? இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாகத்தான். நான்காவது, உலக இரட்சகராகிய இயேசு உலகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா! உலகத்துக்கு இரட்சிப்பை அருள வேண்டும். இது நடக்கணும்னா உன் குடும்பம் பஞ்சகாலத்தில் பாதுகாக்கப்படணும். அதற்காகத்தான் ஆண்டவர் யோசேப்பை அனுப்பினார் எகிப்து தேசத்தில். போத்திபாரின் மனைவி என்ன அனுப்பல சிறைக்கு? போத்திபார் அனுப்பல, என் சகோதரர்கள் அனுப்பல, நீங்கள் அனுப்பல, யாரும் அனுப்ப முடியாது. என்னை தேவனே அனுப்பினார். ஏனென்றால் என் ஜனத்தை பாதுகாக்க, என் தேசத்தை பாதுகாக்க. இதை உணர்ந்த பக்தன் சொல்றாரு, ஜீவரட்சணை செய்யும்படி. இப்போ நம்ம நோக்கத்தை நம்ம மறக்க கூடாது. ஆண்டவர் இதற்காக நம்ம ரட்சித்திருக்கிறார், இதற்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ நாம் சம்பாத்தியம் பண்ணி வாழ்ந்து சுகித்திருக்க முடியல, அதெல்லாம் செகண்டரி தான். இதற்காக நம்ம எல்லாம் ரட்சித்திருக்கிறார், கிறிஸ்துவ வைத்திருக்கிறார் சொன்னால் இந்த பட்டணம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த தேசம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். உலக இரட்சகராகிய உத்தம தெய்வம், ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசுவை இந்த தேசம் அறிந்து கொள்ள வேண்டும். முழு தேசம் ரட்சிக்கப்படணும். இதுதான் தேவநோட்டம். ஆண்டவருக்கு அதுதான் வைராக்கியம். தேவ நோக்கத்தை சகோதரர்கள் தெரிஞ்சுக்கிடல. ஆகவே அவர்கள் குடியில போட்டார்கள், அந்த காரியத்தெல்லாம் செஞ்சாங்க. நான் சொல்கிறேன், அப்படி நமக்கு விரோதமா பல உபாய தந்திரங்களை மனுஷன் செய்யட்டும், ஆனால் தேவனே திட்டத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா!